அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். கஜலட்சுமி பயணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அன்லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை, அதாவது இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத நேரம் தான், அந்த நேரத்துலையும் எனக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அக்கா சூப்பர் நல்லாயிருக்கு, உங்கள் வீடியோ வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் அக்கா அம்மா சிஸ்டர் அண்ணி அப்படின்ட்டுலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் கமெண்ட்ஸை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்ன ஒரு ஒரு வீடியோ போடுறதுக்கும் நீங்கள் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கும்போது இவ்வளோ பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன், நான் டயட் ஃபாலோ பண்ணி இவ்வளோ த்ரோ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், 10 கிலோ வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கேன், 7 கிலோ லாஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலேயே நிறையா பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு வெயிட் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் நீங்களாம் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நானே வந்து வெயிட் லாஸ் பண்ணப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவேன்னா அந்த அளவுக்கு அதுக்கு மேலேயே நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நம்மளுடைய ஒரு என்னுடைய அனுபவத்தை தான் நான் வந்து நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். என்ன மாதிரி இருக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நிறைய பேருக்கு வந்து டயட்னா என்ன அப்படின்ற அந்த புரிதலே இல்லை இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் டயட்னா என்னன்னு புரியணும். வெறுமனே நம்ம வந்து வாக்கிங்கோ எக்ஸசைஸோ இல்லை ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் வெயிட் வந்து குறையாது, அது கூட நம்ம டயட்டுன்னு ஒன்று ஒரு ஆரோக்கியமான உணவு முறையும் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து வெயிட் குறையும் அப்படின்ட்டு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும், என்ன மாதிரி இருக்க எல்லாருக்குமே அது புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அதில் நம்மளுடைய அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அது பலனுள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து நானே வந்து ஒரு வாக்கிங் போகும்போதோ இல்லை வெளியில் போகும்போதோ நிறைய பேர் வந்து ஃபேட்டாக போகிறவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்ககிட்ட போய் சொல்லணும்னு தோணும். ஆனால் வந்து எப்படி போய் நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட சொல்கிறது, அவங்க என்ன நினச்சிப்பாங்க. இப்போ ஏன்னா நானே வந்து குண்டாக இருந்தப்போ என்கிட்ட வந்து யாராவது வெயிட்டை குறையினு அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கே வந்து அப்செட் ஆகிடும் நான். ஏன்னா நம்மளும் வந்து குறைக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருப்போம், ஆனால் அதை கரெக்டாக எடுக்க தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்போம். ஒருத்தவங்க வந்து நம்மளை வெயிட்டை குறை நீ இவ்வளோ குண்டாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது நானும் தான் அப்செட் ஆவேன், அந்த மாதிரி அவங்களும் அப்செட் ஆகிடுவாங்க. எப்படி இதை சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. சரி அப்போ தான் வந்து சரி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் நம்மளுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணி என்னோடய அனுபவத்தை நான் ஒரு வீடியோவாக எடுத்து அதை வந்து சேனலில் போட்டேன். அப்போ வந்து எனக்கு வீடியோலாம் எடுக்க தெரியாது, சேனல்லாம் ஆரம்பிக்க தெரியாது. அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய பையன் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவன் தான் வந்து நீ பேசுமா நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து சேனல் ஆரம்பித்தான். அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. இப்போ இது வரைக்கும் இப்போ வந்து 300,000 வியூஸை போய் தொடப்போகுது அந்த என்னுடைய வெயிட் லாஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. நானே வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பேர் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு வியூஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சரி அப்புறமா தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன சாப்பிடுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டப்போ தான் சரி ஒரு 7 டேஸ் வந்து நம்மளுடைய பேலியோ ரெசிபி நம்ம என்ன காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்றோம் அப்படின்றத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 டேஸ்க்கு வந்து நான் சமைச்சு அந்த வீடியோவை எடுத்து போட்டேன். அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக்குக்கு மேலேயே வந்து இப்போ வியூஸ் போயிட்டு இருக்குது அந்த வீடியோவும். நானே வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வியூஸ் போகுது, இவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. சும்மா எடுத்து ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் ஷேர் பண்ணேன். ஆனால் இவ்வளோ பேருக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்குது, இவ்வளோ பேர் பார்க்குறீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்போது எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்குது. முழுக்க முழுக்க நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து சரி அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் பேலியோ டயட் தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, அதாவது நம்ம கஷ்டப்பட்டு வெயிட்டெல்லாம் குறைச்சிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்தது. ஏன்னா எனக்கும் வந்து அந்த டவுட் வந்து இருந்தது, நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. சரி முதல்ல வந்து வெயிட்டை குறைப்போம் அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது வந்து அதுவும் வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டேன், அதாவது லாக்டவுனில் 37 கிலோ வரைக்கும்
அதாவது லாக்டவுன் வெயிட் லாஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் நான் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது. சரி, இது இப்போ வந்து நான் எப்படி வந்து யூடியூப் சேனல் இதை ஆரம்பித்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அதாவது எனக்கு வந்து வெயிட்லாம் குறைச்ச பிறகு என்னுடைய குறைச்சி ஒரு 3 வருஷம் ஆச்சு, என்னோட 2 வருஷத்துடைய கனவு எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது. அதாவது நிறைய பேருக்கு டயட்டை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு, ஆனால் அதுக்கான வழி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தான் வந்து என்னோடய தம்பி வந்து அபுதாபியில் இருக்காங்க, அங்கே வந்து காணல் அப்படின்ற ஒரு குழுவில் வந்து ஒரு அதாவது புத்தகத்தை பற்றி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த புக்கில் நம்ம படித்ததை பற்றி பேசி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி எனக்கு அனுப்புக்கா அப்படின்ட்டு கேட்டான். எனக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், புக்கெலாம் படிப்பேன். அப்போ வந்து இல்லை எனக்கு வந்து அந்த அளவுக்கு பேச வருமானு தெரியல, நான் எப்படி வந்து பேசி கொடுக்குறது, என்னால் அந்த அளவுக்குலாம் பேச முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து என் தம்பி என்ன சொன்னோன்னா, அவங்க பேர் தீபன், என்ன சொன்னோன்னா, இல்லை நீ சும்மா சொல்லு, என்கிட்ட வந்து நீ ஒரு புக்கு படிச்சுட்டு அதோடைய கதையை எப்படி சொல்கிற, உன்னோட பசங்களுக்கு எப்படி நீ அந்த கதையை சொல்கிற, அந்த மாதிரி சொல்லுக்கா, 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புக்கா அப்படின்னு சொன்னான். சரி, ஃபஸ்ட்டு வந்து தயக்கமாக இருந்தது, சரி ஓகே பரவாயில்ல பண்ணி தான் பார்ப்போமே, ஒன்று பார்த்து நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து அது பயமாக இருக்கும், நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், வந்தால் வெற்றி இல்லைனா தோல்வி, ஓகே பரவாயில்ல அது ஒரு நல்ல அனுபவமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக என்னோடய பையன் வந்து மொபைல்லேருந்து எடுத்தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பேசுறதுக்கே வரல, ரொம்ப வந்து ஒரே சிரிப்பு சிரிப்பாக வந்தது, பேசவே முடியல என்னால். சரி, அதுக்கப்புறம் சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என் பொண்ணு மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன் நீ பேசுமா அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். அப்பயும் என்னால் பேச முடியல, ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு, பேசவே முடியல, 1 நிமிஷம் கூட என்னால் பேசவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி வேண்டாம் யாருமே எடுக்க வேண்டாம், நானே வந்து செல்ஃபியில் வச்சு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு மொபைலில் வச்சு செல்ஃபியில் வச்சு அப்படியே ஹெட்செட் போட்டு மைக் ஆன் பண்ணிவிட்டு ஹெட்செட் போட்டு அப்படியே பேசினேன். அதாவது சிவகாமி சபதம் அப்படின்ற புக்கை பற்றி, கல்கி அவர்கள் எதுனா சிவகாமி சபதம் புக்கை பற்றி பேசினேன். எனக்கு தெரிஞ்சதை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பேசினா என்னால் 5 நிமிஷமே அதை பேச முடியல, ஒரு 3.5 நிமிஷம் தான் பேசினேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் அதை எடுத்து பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அப்புறம் என் தம்பிக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து தம்பியும் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, நல்லா தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னான். என் பையன் வந்து, அம்மா நல்லா பேசுகிற, உனக்கு நல்லா பேச வருது, ஓகே இந்த மாதிரி நம்ம சேனல் ஆரம்பிக்கலாம் நீ பேசு அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி வந்து நான் பையன் கேட்டுருப்பேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், நம்ம வெயிட் அப் குறைச்சதை பற்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டுட்ருப்பேன். அதாவது எனக்கும் அதை பற்றி தெரியாது, அவனுக்கும் அதை பற்றி எப்படி சேனல் ஆரம்பிக்கணுன்றது தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த லாக்டவுன் வந்ததில் அவனுக்கு வந்து நல்லா நிறையா டைம் கிடச்சிச்சு, அவனை வந்து டிகிரி தான் இப்போ பிஇ படிச்சுட்டு இருந்தான். இப்போ லாக்டவுனில் வந்து நிறையா டைம் கிடச்சதுனால வீட்டில் இருந்ததுனால உடனே வந்து, சரி ஓகே நீ வந்து பேசு, நான் வந்து உனக்கு சேனல் ஆரம்பித்து கொடுக்குறேன், இந்த நேரத்தை நீ நல்லா பயன்படுத்திக்கம்மா, உனக்கு பேச வருது நீ பேசு அப்படின்னா, சரி அப்படின்ட்டு ஒரே தயக்கமாக இருந்தது, நம்ம ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இது எப்படி இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்குமா, பேசுறது பிடிக்குமா, ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வருமா, இப்படிலாம் வந்து ஒரே தயக்கமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அப்போ வந்து என் தம்பி என்ன சொன்னாங்கன்னா, பாரதி புத்தகாலயா அப்படின்றதுல வந்து 1 நிமிடம் 1 புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சாங்க. அதாவது 1 நிமிஷத்துக்குள்ள ஒரு புக்கை பற்றி நம்ம பேசி கொடுத்துடணும், அதில் வந்து பேசி கொடுக்கா அப்படின்ட்டு கேட்டோம். 1 நிமிஷத்தில் என்ன பேசுறது, ஒரு புக்கில் படித்தோம்னா அதில் நிறைய இருக்குமே சொல்கிறதுக்கு, 1 நிமிஷத்துக்குள்ளே எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தயக்கமாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்லாம் எடுத்துக்கிட்டேன். அதாவது இறை அன்பு அவர்கள் எழுதுனா சாகாவரம் அப்படின்ற புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம், அந்த புத்தகத்தை படிச்சிருந்தா சரி அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை சுருக்கி 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 1 நிமிஷத்துக்குள்ளே வர்ற அளவுக்கு பேசணும், நம்ம அந்த புக்கை பற்றிய கருத்துக்களை அதில் சொல்லிடணும் அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே. சரி ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசினேன். என் பையன்தான் வீடியோ வந்து எடுத்தான், எடுத்துகிட்டு சூப்பர், 1 நிமிஷத்தில் நீ இவ்வளோ விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன், அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், நீ வந்து பேசு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் தான் வந்து எனக்கு எல்லாமே ஆரம்பித்தான். அதாவது அவனுக்கும் தெரியாது யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றது, அவனும் நிறையா கற்றுக்கிட்டு தான் சேனல் ஆரம்பித்தோம். என் பொண்ணு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருப்பா, என்னோடய ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு போட்டப்ப ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக தான் வியூஸ் போச்சு. அதாவது எங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க.
கொஞ்சம் வியூஸ் கம்மியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக படிப்படியாக ஆக ஆக, அதாவது மே மாதம் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நல்லா வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிது. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பற்றி பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா யாராவது ஃபேட்டாக போனாங்கனாலே உடனே போய் அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. எனக்கும் எனக்கு தயக்கமாக இருக்கும் போய் சொல்கிறதுக்கு. கஜலட்சுமி பயணின்ட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மொபைலே வாங்கியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஒரு 400 to 500 மேலேயே வந்து சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வரோம் இல்லைங்களா, இப்போ வந்து எனக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருமா, நம்ம வீடியோ எடுத்து போட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தயக்கமாக இருந்தது. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம சேனல் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்போலாம் இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயம்னா ஒரு நம்ம ஒரு செயலில் இறங்குறோன்னா அதுக்கு நல்லதும் தான் இருக்கும் கெட்டதும் தான் இருக்கும், அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ வெளியில் போய் வேலைக்கு போனாலும் அப்பயும் வந்து நிறையா நமக்கு வந்து இடர்பாடுகள்லாம் ஏற்பட தான் செய்யுது, அதெல்லாம் தாண்டிக்கிட்டு தான் எல்லாருமே எல்லா பெண்களுமே போய் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா. அதை பற்றிலாம் இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது போதும், நீ வீட்டை பார்த்தா போதும், நீ வீட்டில் இருக்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், சமைச்சிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு இல்லாமல் பரவாயில்ல உனக்கு பிடிச்சதை நீ செய்ய அப்படின்ற அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தாங்க. மை வெயிட் லாஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து 1000 வியூஸ் போயிருந்தது. 1000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி என் பையன் வந்து தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் பண்ணலாம், 1000 வியூஸ் போயிருக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வியூஸ் வந்து அது அதிகமாக போயிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்து அப்படியே 2000, 3000, 4000, 5000 வியூஸ் போயிட்டே இருக்குது. எங்களால் அந்த சிஸ்டம் விட்டு எட்டவே போகவே முடியல, வியூஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. நான் என் பசங்க என் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அன்னைக்கு வந்து சண்டே, அதனால வந்து நிறையா வியூஸ் போயிருந்தது. ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு மானிட்டைசேஷன்லாம் ஆரம்பிச்சிருந்தது, அதனால் அதுக்கப்புறம் நல்லா வந்து வியூஸ் போச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அன்னைக்கு வந்து அந்த சிஸ்டம் மட்டும் நகரவே இல்லை, அப்படி பார்த்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அக்கா நீங்கள் வந்து என்னென்ன சமைக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் டயட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வீடியோ போடுங்க, வெயிட் லாஸ் சேலஞ்சு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா எங்ககிட்ட இருந்த லேப்டாப் வந்து அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து நம்ம எடிட் பண்ணி அந்த அளவுக்கு உடனே உடனே வீடியோஸ் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு அது தாங்காது. சரி அப்படின்ட்டு என் பையன் என்ன பண்ணால், சரி அப்படியும் சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறான். ஒரு வீடியோ வந்து 28 தடவை எக்ஸ்போர்ட் பண்ணுறான், அதாவது எடிட் பண்ணி எடுத்தாந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறான், அது வந்து எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது, அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி அந்த லேப்டாப்புக்கு இல்லை. சரி என்ன பண்ணுறோம், ஒன்று ஒரு தடவையும் அவனும் அந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு அந்த வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தான். நான் கூட ரொம்ப சரிடா விட்டுரு பரவாயில்ல, நம்ம வந்து பொறுமையாக போடலாம், பொறுமையாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகட்டும், உடனே உடனே கொடுக்க தேவையில்ல, நம்ம பொறுமையாக கொடுக்கலாம் வீடியோஸு அப்படின்ட்டு இருந்தேன். இருந்தாலும் அவன் தொகுண்டு போய் உக்காராமல் 28 தடவை கஜினி முகமது படையெடுத்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 28 தடவை ஒரு வீடியோவை புதுசாக மறுபடியும் எடிட் பண்ணி மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சோ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணோம், சரி சிஸ்டம் வாங்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது நம்ம பசங்க வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம், இவ்வளோ கஷ்டம் அவனுக்கு கொடுக்கக்கூடாது, நமக்கும் வந்து நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடும், நமக்கும் இனிமேல் வந்து ஒரு நல்ல சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் சரி சிஸ்டம் வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். அப்போ வந்து கையிலையும் காசு இல்லை, லாக்டவுனாக இருந்துச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் சரி என்னோடய நகையெல்லாம் வச்சு அடகு வச்சு, சரி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் அடகு வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு சிஸ்டம் வாங்கிட்டு வந்தாங்க. என் பையனும் என்னோடய ஹஸ்பண்டும் போயிட்டு சிஸ்டம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவனே தான் வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து அது எல்லாமே செட் பண்ணான். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதில் வந்து எடிட் பண்ணி எல்லாமே அவன் கற்றுக்கிட்டு அவன் செஞ்சுட்டு எனக்கும் வந்து ஃபுல்லாக எனக்கு கற்றுக் கொடுத்து, என்னோடய பசங்க வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. ஃபுல்லாக நீனே கற்றுக்கம்மா, நீனே பண்ணு, எல்லாத்துக்கும் எங்ககிட்ட நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நீனே கற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் என்னோடய பொண்ணு வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக கற்றுக் கொடுத்து இப்போ நானே ஃபுல்லாக எடிட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நடுவில் கொஞ்சம் டவுட் வந்தாலும் என் பையன்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவன் வந்து இப்போ சென்னையில் இருக்கான், அதாவது வந்து அதுதான் எனக்கு பயமாகவே இருந்தது. சரி இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுனால நீ வந்து எனக்கு வந்து எடிட் பண்ணி எல்லாமே கொடுத்துடுவேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்ற அந்த தயக்கமும் இருந்தது.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கற்றுக்குவ, உன்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தேன். எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பொண்ணு வந்து எனக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதாவது ஒரு ரெசிபி வீடியோ எடுக்கிறேன்னா, நான் எந்த அளவுக்கு கிச்சனில் நின்று சமைச்சி அந்த வீடியோ எடுக்கிறேனோ அந்த அளவுக்கு அவளும் நின்று கேமரா வச்சுக்கிட்டு, அவளும் வந்து ஃபுல்லாக என் கூட நின்று கேமரா எடுத்துகிட்ருப்பான். வீடியோஸும் வந்து தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவளும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஃபுல்லாக அவகிட்ட தான் நான் வந்து டவுட்டு கேட்டுட்ருப்பேன், என்னோடய டவுட் கிளியர் பண்ணுவான். அதாவது நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இது போய் இப்போ அவங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து ஒரு விஷயத்தை இதை ஆரம்பிக்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த தயக்கம் வருது அப்படின்னா, அந்த தயக்கத்தை முதல்ல நீங்கள் அதை தள்ளி விடுங்க, அந்த தயக்கத்தை தட்டி விடுங்க. நீங்கள் அது ஒரு வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் சரி, அந்த தயக்கத்தை நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த தயக்கத்தை நீங்கள் உடச்சி எரிஞ்சிடுங்க. நம்மளால் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்கு வந்து வரணும். அது வந்து நம்ம தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்தப்பே என்னால் முடியாது, என்னால் ஒரு கிலோ கூட குறைக்க முடியாது அப்படின்னு நினச்சி நான் தயங்கிட்டு இருந்தேன்னா என்னால் ஒரு கிலோ கூட குறைஞ்சிருக்க முடியாது. இறங்கி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், முடியுதா என்னான்னு பார்ப்போம் அப்படின் போது தான் எனக்கு வந்து படிப்படியாக வெயிட் லாஸ் பண்ணேன். வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு 2 வருஷமாக இருந்தது. அந்த கனவு வந்து என்னோடய பசங்க வந்து அதை எனக்கு வந்து நிறைவேற்றி வச்சாங்க, நினைவாக்கி வச்சாங்க. அந்த கனவை நினைவாக்கினாங்க, நிறைவேற்றி வச்சாங்க. அதுக்கும் அதே மாதிரி தான், என்னால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது, என்னால் ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்த முடியாது, என்னால் வீடியோஸ் எடுத்து தானாக எடிட் பண்ணி போட முடியாது, இதெல்லாம் என்னால் கற்றுக்க முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, 4 செவத்துக்குள்ளே என்னோடய ஃபேமிலிக்கு மட்டும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோடய ஃபேமிலிக்கு மட்டும் நான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதை அதுக்குண்டான பலன்கள் அவங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கும் இல்லைங்களா? என்னால் முடியும், நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்ட பிறகு தான் உங்கள் கூட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. உங்கள் கூட இப்போ வந்து நம்மலாம் சேர்ந்து தான் இருக்கோம் இல்லைங்களா? உங்கள் கூட எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியுது அப்படின்னா, இப்போ நான் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுனால தான் உங்களுக்கும் அது வந்து சேருது. என்னோட குடும்பத்தை தாண்டியும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்கள் கூடலாம் ஷேர் பண்ண முடியுது. ஓகேங்களா? என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம்தான். அதையும் தாண்டி நீங்கள் உங்களை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இருந்தாலும் இவ்வளோ நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க, சூப்பராக இருக்குது, நீங்கள் வீடியோ போடுங்க, உங்கள் வீடியோக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஏன் இன்னும் வீடியோ வரலை அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேட்குறீங்க. அதாவது இவ்வளோ அன்பாக நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, இது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மாவும் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு சேனல் வச்சுருக்காங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பசங்க எல்லாரும் பண்ணுறாங்க. எனக்கு என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அவ்வளோ அவங்க சப்போர்ட் பண்ணாலும் அதையும் தாண்டி நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் ரொம்ப 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 மிகப்பெரிய விஷயம். நம்ம செய்கிற ஒரு செயல் வந்து எப்பயாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு கண்டிப்பாக வந்து அது ரொம்ப உதவியாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து நிறைய புக்கு படிப்பாங்க, லைப்ரரியிலேருந்து நிறைய புக்கு எடுத்துகிட்டு வந்து படிப்பாங்க. அவங்க மூலமா தான் எனக்கு வந்து அந்த படிக்கிற பழக்கம் வந்தது. எனக்கும் வந்து இந்த புக்கு நல்லாயிருக்கும் படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா சொல்லுவாங்க. அவங்க மூலமா எனக்கு வந்த அந்த பழக்கத்தினால தான் நான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன். அந்த புத்தகங்களெல்லாம் நான் படித்ததுனால தான் என் தம்பி வந்து காணல் குடும்பத்தில் அந்த போட்டியில் நீ கலந்துக்கோக்கா, நீ வந்து வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொன்னால் நான் அந்த 5 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் வீடியோ எடுத்து பேசி அந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பும்போது தான் எனக்கே வந்து பரவாயில்ல, நமக்கு வந்து பேச வருது அப்படின்றது எனக்கே புரிஞ்சிச்சு. அந்த இருந்த தயக்கம் வந்து போச்சு. ஏதாவது வீட்டில் ஃபேமிலியில் இருக்கவங்க கூட நல்லா பேசுவேன், அதை தவிர வெளியில் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு நான் டக்குன்னு பழக மாட்டேன், ரொம்ப லேட்டாக தான் பழகுவேன். அந்த பேசும்போது கேமரா பார்த்து பேசி அந்த வீடியோவை நானே பார்க்கும்போது தான் எனக்கு வந்து புரிஞ்சுது, ஓகே சரி நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பேச வருது அப்படின்றது புரிஞ்சுது. ஓகேங்களா? அதாவது நானும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் வழி தெரியாமல் நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அதாவது வெயிட் லாஸ் அப்படின்ட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வருது அப்படின்னாலே பார்க்குற மொதல் ஆள் நானாக தான் இருப்பேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன், எல்லா டயட்டையும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து யூடியூப் சேனல்லாம் எப்படி இருக்கும், அது என்ன அப்படின்ட்டு எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு ஒன்றுமே தெரியாது. என்னோடய பொண்ணுக்காக வந்து ஒரு வந்து மாமி ஸ்டைலில் ஒரு மடிசார் மாதிரி ஒரு சாரீ கட்டணும், மடிசார் ஸ்டைலில் ஒரு சாரீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி வந்து கட்டி விடுறது அவளுக்குன்னு போது தான் என் பையன் வந்து
யூடியூப் சேனல் வந்து இந்த வீடியோ எடுத்து கொடுத்தான். இந்த வீடியோ பாரு, இதில் வந்து எப்படி வந்து அந்த மடிசார் மாடல் சாரி கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கு பாருமா அப்படின்னு சொன்னான். அப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்த யூடியூப் சேனல்னால் என்னன்னு எனக்கு தெரியும். ஓ இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கலாமா, இதெல்லாம் வந்து வீடியோ வருமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீ வந்து எதை பற்றி பார்க்கணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நீ வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் போய் நீ சர்ச் பண்ணி பார்க்கலாம், உனக்கு எல்லாமே தெரியும், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் தான் வந்து எனக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெயிட் லாஸ் பற்றி தான் நான் பார்த்துட்டு போனேன். அப்போ தான் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப வந்து தீவிரமாக இறங்கிட்டு இருந்தேன். என்னெல்லாம் சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து வெயிட் லாஸ் இதுவாக தான் இருக்கும் என்கிட்ட. எல்லா டயட்டையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன், வாட்டர் டயட்டு, அப்போ வந்து பனானா டயட்டு, எக் டயட்டு, ஜிஎம் டயட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கள், அப்புறம் பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு. கீட்டோ டயட்டு அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணது கிடையாது. இந்த மாதிரி எல்லா வந்து இதையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க், இதை குடிச்சா வெயிட் குறையும், அதை குடிச்சா வெயிட் குறையணும்னா எல்லா ட்ரிங்க்கையும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க், கொள்ளு கஞ்சி, பார்லி கஞ்சி, அந்த கஞ்சி, இந்த கஞ்சி எல்லாத்தையும் வச்சு குடிச்சு பார்ப்பேன், வெயிட் குறையுதா குறையுதான்னு செக் பண்ணுவேன். அதுலேயும் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. உங்களுக்காக நான் அப்புறமா வீடியோஸாக போடுறேன். அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அப்போ வந்து அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் சேனல் பார்ப்பேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட் லாஸை பற்றி ஃபுல்லாக சொல்லுவாங்க, ரெசிபிஸ் அந்த அளவுக்கு செஞ்சு காமிக்க மாட்டாங்க. அப்போ தான் எனக்கு தோணும், சரி நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் என்னன்னு சொல்லி அதுக்கு தகுந்த ரெசிபியும் நம்ம செஞ்சு காமிச்சா நிறைய பேருக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் வந்து இது இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா என் பையனும் வந்து எனக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்தான். அதையும் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால்தான் இந்த அளவுக்கு வந்து என்னால் வந்து உங்கள் கூடலாம் வந்து பேச முடியுது. இது வரைக்கும் வந்து பயணியோட ஒய்ஃபு பிரேமா ராமதாஸோட பொண்ணு அப்படின்ட்டு தான் எல்லாருக்கும் தெரியும், தீபனோட அக்கா அப்படின்ட்டு. எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினச்சா அந்த அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து நிறைய வந்து காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க இல்லைங்களா. நீங்களும் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அம்மா உனக்கு இதெல்லாம் தெரியாது போ அப்படின்னு சொல்லாமல் இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ண தெரியல, இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோ சிஸ்டம் எதுவுமே வந்து யூஸ் பண்ண தெரியல இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க. அவங்களும் எல்லாரும் கற்றுக்குவாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்து தான் அவங்க வளர்த்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ அவங்களால கண்டிப்பாக இப்போ இருக்கிற டெக்னாலஜியை கற்றுக்க முடியும். உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா, அம்மா உனக்கு இதில் அப்பா உனக்கு இதெல்லாம் தெரியாது பப்போப்பா அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு இப்படி தான்மா யூடியூப் சேனல் பார்க்கணும், இந்த மாதிரி தான்மா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு சமையல் ரெசிபியாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்னஸ் பற்றி இருக்கட்டும், ஒரு ஹெல்த்தை பற்றி இருக்கட்டும், நிறைய வந்து நமக்கு வந்து நல்லாவே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களும் வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க. இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு என்னென்னா, எப்போ பார்த்தாலும் வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏ இவ்வளோ நேரம் வந்து நீ மொபைல் வந்து யூஸ் பண்ணாத எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ண நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து நல்லா மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களையும் வந்து நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக போயிடும். அம்மா போதும் நீ மொபைல் எடுத்து வை, ஓவராக நீ வந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல நல்ல ரெசிபியாக செஞ்சு தருவாங்க, நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து இது 100வது வீடியோ, இப்போ இந்த வீடியோ 100வது வீடியோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வியூஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் வந்து ஒரு 1000-1500 மேலே, அதாவது நார்மல் வீடியோ வந்து ஒரு 1000க்கு மேலே வியூஸ் பார்த்துடுறாங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்குது, இவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கும் வந்து அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே உங்களால் தான், நீங்கள் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இந்த சேனலில் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ், மோட்டிவேஷன் ஸ்பீச், இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம், பியூட்டி டிப்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா, நான் அதாவது என் பொண்ணு வந்து காலேஜ் தான் படிக்கிறான், என் பையனும் வந்து காலேஜ் தான் படிக்கிறான், ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிற பசங்க தான். இப்போ அவங்களுக்கும் வந்து நான் ஸ்கின்னுக்கு வந்து என்னென்னலாம் போடுவேன், அதாவது எனக்கு வந்து அதிகமாக இந்த கெமிக்கல் ஐட்டம்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது, வீட்லேயே தான் நான் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்குவேன், எனக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன், என்னோடய பசங்களுக்கும் நான் அதை தான் வந்து
யூஸ் பண்ணுவேன். அதாவது தலைக்கு எண்ணெய் காய்ச்சி தடவுறதுலேருந்து அதுக்கப்புறம் சீக்கா பொடி, அப்புறம் குளியல் பொடி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு போடுற ஆலோவேரா ஜெல்லு எல்லாமே நான் என்னென்னலாம் அதாவது ஹோம்மேடாக ரெடி பண்ணி நான் வந்து எங்கள் வீட்டுக்கு எனக்கு என் பசங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்னோட நம்மளுடைய சேனலில் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? எனக்கும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு பிடிச்ச அழகான ஆரோக்கியமான ஃபிட்டான உடம்பு வேறு எங்கேயுமே இல்லைங்க, நமக்குள்ளே தான் இருக்குது. அதை அழகாக செதுக்கி எடுத்துகிட்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் எல்லாராலையுமே வெயிட் லாஸ் பண்ண முடியும். என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், ஓகேங்களா? இப்போ லோ கலரி டயட்னா என்னென்னு போட்டிருக்கேன், பேலியோ டயட்னா என்னென்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா என்னென்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய ரெசிபீஸும் போட்டிருக்கேன். இது எல்லா வீடியோவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த டயட் பிடிக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். எல்லாராலையும் முடியும், என்னால் முடியும்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இன்னும் கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறளையும் நான் சொல்லிடுறேன். தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஒரு கடவுளாலே நமக்கு ஒன்று கொடுக்க முடியல அப்படின்னாலும் நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு அதை நம்ம செய்யும்பொழுது அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.